ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, பலாக்காய் பேபி ஜாக் ஃப்ரூட் வச்சு ஒரு மசாலா ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து என்னென்னா, மட்டன் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து தோல் உரிக்கணும், அதுக்கு எண்ணெய் தடவிட்டு தான் உரிக்கணும். இல்லைன்னா இதில் பால் இருக்கும், பால் வந்து ஒட்டும் கையில் வாழைப்பு மாதிரி. இப்போ இதை எண்ணெய் தடவிட்டு தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா, ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், பட்டைக்கிராம்பு, இலை, அப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போது இந்த பலாக்காவை மஞ்சள் தூள் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் வச்சு ரொம்ப குழையக்கூடாது, வேக உண்டி வச்சுக்கலாம். இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வெங்காயம், பட்டை கிராம்பு, தாளிக்கை விட்டுட்டேன். இப்போது இதில் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். இப்போது இந்த எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பை நுணுக்கி பொடியாக பவுடராக போட்டுட்டேன். அதுக்கு பதில் இது வேக வச்சு வச்சுருந்த அந்த பலாக்காய், இப்போ இதோடு அதை சேர்த்து, அப்புறம் அரைச்சி வச்சு தேங்காய் விழுது, அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான பலாக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வெஜ் மட்டன் கறியாட்டம் இருக்கும், இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சாம்பார் சாதம், ரசசாதம், எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மட்டன் மாரியே இருக்குது. இப்போது நமக்கு தேவையான பலாக்காய் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.